Hi viewers, welcome to Health and Beauty. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா வெங்காயத்தால் இத்தனை நோய்களை குணப்படுத்த முடியுமா? அட இத்தனை நாளா இது தெரியாம போச்சு நம்மளுக்கு. உலகம் முழுவதும் வெங்காயம் இல்லாத சமையல் அறையினை பார்க்க முடியாது. பல வகையான உணவுகளையும் தயாரிக்கும் போது வெங்காயத்தை தவிர்க்க முடியாது. இதனை பச்சையாக சாலட்களிலும் பயன்படுத்துகிறோம். சுவைக்காக பயன்படுத்தி வரும் வெங்காயத்தில் உள்ள மருத்துவ குணங்களை நீங்கள் அறிந்துள்ளீர்களா? இது கொழுப்புச்சத்து குறைந்த உணவு. விட்டமின், கனி உப்புக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட் போன்ற பல ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறது. இதனால் உடலில் உள்ள பல கோளாறுகளை தீர்க்க முடிகிறது. வெங்காயத்தின் மென்மையான உட்பகுதியை நீக்கி காதின் துவாரம் ஆரம்பிக்கும் இடத்தில் இரவு முழுவதும் வைக்கவும். இதனால் காதினுள் இருக்கும் அழுக்குகள் மென்மையாகி விடுவதனால் இலகுவாக அகற்ற முடியும். வெங்காயத்தை பாதியாக வெட்டி பாதிக்கப்பட்ட இடத்தில் வைப்பதனால் அந்த பகுதிகளில் உள்ள வலிகளை இலகுவாக விரட்டிவிடும். தேனி குழவி கொட்டுவதால் உடலில் நச்சு பதார்த்தங்கள் தங்கிவிடும். இதனை உடனடியாக அகற்றவில்லை என்றால் ஒவ்வாமை போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படும். இதனை அகற்றுவதற்கு வெங்காயத்தை நசுக்கி பூசுவதனால் நச்சு பொருட்கள் நீங்கி வலி குறைவடைந்து விடும். காய்ச்சல் வந்ததும் உடலின் வெப்பநிலை சாதாரண அளவிலிருந்து அதிகரித்து விடும். இதனை இலகுவாக குறைப்பதற்கு வெங்காய துண்டுகளை கால் உறைகளில் வைக்க வேண்டும். இதனை நம் முன்னோர்களும் செய்து வந்தது நாம் தெரிந்ததுதான். வெங்காயத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தன்மை உடலில் இருந்து நச்சுத்தன்மையை விரட்ட உதவுகிறது. இதனை உட்கொள்வதனால் உடலின் ஆரோக்கியத்திற்கு உறுதுணையாக இருக்கும். வெங்காயத்தை பல உணவுகளில் பொறித்து வறுத்து வாட்டி அல்லது பச்சையாக சேர்த்து கொள்கின்றனர். சாலட் சாண்ட்விச்களில் பச்சையாக பயன்படுத்துகின்றனர். இதனை பயன்படுத்துவதனால் உணவிற்கு தனி சுவை உள்ளது என்பதை மறுக்க முடியாது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.